ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப் 100 சம்ஸ். நம்ம பசங்க எல்லாருமே கேட்குறது என்ன அப்படின்னா, சார் ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கள் சார், மேக்ஸுக்கு எதுவுமே பண்ண முடியலை, லாஸ்ட் மினிட்டில் நீங்களும் கைவிட்றாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. டெஃபினட்டாக நான் இருக்கேன்டா, பயப்படாதீங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்காக டாப் 100 சம்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 100 சம்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பசங்களை இந்த 100 சம்ஸை பார்த்தா எவ்வளோ கொஷின்ஸ் எழுதலாம் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வேதாந்த லேர்னிங் சென்டரில் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி நீட் ஜேஇ கிராஷ் கோர்ஸ், அதாவது நீட் கிராஷ் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, March 21 ஸ்டார்ட் ஆகுது. கோர்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் 8000 தான். ஓகே. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய 4 சென்டர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இங்கே இருக்கக்கூடிய 4 சென்டர், ரைட்டா? ஸோ 3 சென்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ஜஸ்ட் சிம்பிள் காஸ்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓகே, ரைட்டா? அதனால் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்டா? டாப் 100 சம்ஸ். சார் இந்த 100 சம் படித்தா எவ்வளோ கொஷின் சார் எழுதலாம், சார் இந்த 100 கொஷின் படித்தா எவ்வளோ மார்க் வாங்க முடியும் சார் குறைஞ்சது, அப்படிங்கிற மாதிரியான கொஷின் தான் உங்களை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் மேக்ஸில் எனக்கு 25 மார்க் கிடச்சா போதுமா சார், 25 மார்க் நான் வாங்க முடியுமா சார் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. 25 மார்க் இல்லைங்க, அதை விட அதிகமாக வாங்கலாம், அல்லது மினிமமாக நீங்கள் என்ன பண்ணலாம், 50 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 90, மினிமமாக 50 மார்க்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 100 சம் பார்த்தா எத்தனை கொஸ்டின் சார் அட்டன் பண்ணலாம், மினிமமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்கலாம். மினிமமாக பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க்கு 3 2 மார்க்கு 3 3 மார்க்கு 3 5 மார்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 வச்சு 15 மார்க் எப்படினாலும் நீங்கள் எல்லாருமே வாங்கிடுவீங்க, ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம், இங்கே 6, இது ஒரு 9, இது ஒரு 15, இது ஒரு 15, அப்போ என்ன வருது, ஆக்சுவலாக 39 45 வருது சார். அப்போ அதிகபட்சமாக எவ்வளோ சார் சம் வரும், மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 4 2 மார்க்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க, 4 2 மார்க்னால் 8, இங்கே 12, இங்கே 20, இங்கே பார்த்திங்க அப்படின்னா 15. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 55. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மினிமமாக 50+ நீங்கள் ரெண்டுக்கும் ஆவரேஜுக்கு நடுவில் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, சூப்பராக, ரைட்டா? இந்த 100 கொஷின்ஸை பார்த்திங்க அப்படின்னா எனது டெஃபினட்டாக உங்களுக்கு வரப்போகுது. சார் இந்த 100 கொஷின்ஸ் எங்கே இருந்து சார் நான் எடுக்கிறது, இந்த 100 கொஷின்ஸ் எங்கே சார் இருக்குது, இதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை டைரெக்டாக டிரைவ் லிங்க் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா ரிப்பீட்டட் சம்ஸு, உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர், அடுத்த சம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். பசங்களா, இந்த 100 சம்மை மட்டுமாவது எக்ஸாமுக்கு போகிறதுக்குள்ளே போட்டு பார்த்துருப்போங்க. சார் நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க சார், 100 சம்லாம் எப்படி சார் பார்க்க முடியும், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, வி ஆர் ஹேவிங் ஸ்டில் 48 ஹவர்ஸ்க்கும் அதிகமாக இருக்குது, 48 ஹவர்ஸ்க்கும் மேலே இருக்குது, கரெக்டாக இல்லையா? 48 மணி நேரத்துக்கும் அதிகமாக இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 5 சம்முன்னு பார்த்தா கூட எவ்வளோ நேரத்தில் முடிச்சிடலாம், ஒரு மணி நேரத்துக்கு 5 சம்னால் 100/5, இப்போ நேரத்தில் 20 ஹவர்ஸ், 20 ஹவர்ஸ் நினது ஒரு நாளுக்கும் கம்மியான நேரம். அப்போ இன்றைக்கி பாதி சம்மு, நாளைக்கு பாதி சம், நான் 5 சம்முன்னு சொல்கிறேன், இதில் இருக்கிறதுல நிறைய சம் நீங்கள் ஆல்ரெடி போட்டு பார்த்ததாக இருக்கலாம், தெரிஞ்ச சம்மாக இருக்கலாம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு பார்க்கலாம். பசங்களா, எழுதி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ஒர்க் அவுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். மேக்ஸில் மார்க் வேணும்னு ஆசைப்படுறது முக்கியம் இல்லை, மேக்ஸில் மார்க் வேணும்னா ஒர்க் அவுட் பண்ணணும், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க, ரொம்ப 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 முக்கியமானது அதுதான், சரியா? ரைட், ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகே, ரைட்டா? கிளியர், சூப்பர். ஸோ படிக்கலாமா? ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த PDF நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன், உங்களால் முடியாட்டி யாரால முடியும். தேங்க்யூ பசங்களா, பாய் பாய்.